சமூக டிவி உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தொகுப்போடு போர்க்களம் விகு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் வந்து சரியான உறவு நிலைகளை தொடரவும் புரிந்துணர்வுகளை பேணவும் விரும்புவதாக சீனா அறிவித்திருக்கிறது. சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு போக்கு மற்றும் சர்வதேச விதிகளை மீறுகின்ற செயற்பாடுகள் காரணமாக உலகத்தின் பல நாடுகளுடன் வந்து முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. இந்து பசிபிக் பிராந்தியத்தில் கடல்வழி மூலமாகவும் சீனாவினுடைய எல்லைகள் மூலமாகவும் வந்து அயல் நாடுகளுடன் தொடர்ந்தும் சர்ச்சைகளில் ஈடுபட்டு வருகின்றமை வந்து ஒரு புதிய விடயம் அல்ல. இதனால நாளுக்கு நாள் சீனாவுடன் வகிக்கும் நாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து உலக நாடுகள் பல்வேறு குழுக்களாக இணைந்து சீனாவிற்கு எதிராக சர்ச்சைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு உதாரணமாக வந்து இந்து பசிபிக் பிராந்தியத்தின் குவாட் அமைப்பையும் அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள AUKUS அமைப்பையும் வந்து குறிப்பிட முடியும். இந்த நிலையில சீனாவால் சர்வதேச அழுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில உள்நாட்டு சிக்கல் காரணமாக சீனா இதுவரை இல்லாத அளவில் அதனுடைய எதிர்கால வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு குறித்து இப்ப அச்சப்பட ஆரம்பித்திருக்குது. இதன் காரணமாகத்தான் வேறு வழி இல்லாமல் இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளோட சுமூகமான உறவை பேணுவதற்கு சீனா முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா இடையே வந்து நேர்நிகர் முறையில ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்குது. இதுல சீன வெளிவிகார அமைச்சர் வாங்கி, இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ரஷ்ய வெளிவிகார அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் ஆகியோர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலின் போது உலகளாவிய கோவிட் தொற்று விளைவுகள் மற்றும் அவற்றை எதிர்கொள்கின்ற விதம் என்பன குறித்தும் இந்தியா சீனா இடையே வந்து எல்லை நிறுவனங்கள் குறித்தும் வந்து கலந்துரையாடப்பட்டதாக அறிக்கைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 2 வருடங்களாக கொரோனா தொற்று காரணமாக உலகம் முழுவதும் பொருளாதார பின்னடைவு மற்றும் வணிக மாற்றங்கள் என்பன வந்து பெருமளவில் நடைபெற்று வருகின்ற இந்த நிலையில இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் உலகினுடைய பெருமளவு பொருளாதார பங்களிப்பு கொண்ட நாடுகளாக இருக்கிறதால இந்த நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. இதற்கான முயற்சிகளில் சீனா இணைந்து கொள்வதற்கு விரும்புவதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் வந்து சரியான தொடர்பாடலை பேணவும் உலக அமைதிக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதற்கும் இணைந்து கொள்வதற்கு சீனா தயாராக உள்ளது என கூறியிருக்கிறார். இதற்கு மேலதிகமாக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் பன்முகத்தன்மைகளை வந்து பேணுவதற்கும் நோய் தொற்றிலிருந்து எதிர்த்து போராடுவதற்கும் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் வெளிவிவகார அமைச்சர் மட்ட சந்திப்பு வந்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை ஏற்கப்பட்டு நடாத்தப்பட்டது. அடுத்த வருடத்திற்கான தலைமை பொறுப்பு வந்து சீன வெளிவிவகார அமைச்சருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் மீண்டும் தீவிரவாதத்தின் தளமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் அடுத்த வாரம் கத்தாரில் அமெரிக்கா மற்றும் தலிபான் அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. இது குறித்த தகவல் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளரால் வெளியிடப்பட்டிருக்கு. குறித்த பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்க பிரதிநிதி டாம் வெஸ்ட் தலைமையில் நடாத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத நடவடிக்கைகள் முற்றாக ஒழிக்கப்பட்டால் மாத்திரமே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் உதவிகள் மற்றும் சலுகைகளை வழங்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கு. ஏற்கனவே பல தடவைகள் தலிபான்கள் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளிடையே வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போதைய பேச்சுவார்த்தை வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை நடைபெறும் என தலிபான்கள் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். தற்போது தலிபான்கள் ஆட்சியை அமெரிக்கா உத்தியோகபூர்வ ஆப்கானிஸ்தான் அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 3 முக்கிய விடயங்களை தலிபான்கள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆப்கானிஸ்தான் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவது. இரண்டாவது வந்து ஆப்கானிஸ்தான் சிறுபான்மை இனத்தவரையும் உட்படுத்திய பாராளுமன்ற அமைப்பினை நிறுவுவது. மூன்றாவதாக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவது. இந்த 3 விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் தலிபான்களது ஆட்சி வந்து உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அமெரிக்கா வந்து கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து இந்த தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் சர்வதேச நிதிகளில் இருந்து 9.1 பில்லியன் டாலர் விடுவிப்பது தொடர்பிலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது கலந்துரையாடப்பட இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதன் முடிவு எவ்வாறு அமைய போகிறது என்று. மற்றும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் தினேஷி.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.